கேட்கல. ஓகே ஓகே ஓகே, நல்ல வைப் போயிட்டு இருக்கு, அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவோம். என்ன நானே இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு லேட்டாக வரேன், நானே இன்னும் என் கோவம் அங்கே இருக்கானா, மேக்கப் போட்டு எவ்வளோ லேட்டாக வருது பாரு. அதான் பார்த்தாலே தெரியுது ஒன்றரை வண்டி மேக்கப் மூஞ்சில் இருக்கே. ஹலோ ஹலோ, இன்னைக்கு நான் லேட்டா தான் வந்திருக்கேன், நீ அதை விட லேட்டா வந்திருக்க. நான்லாம் கரெக்ட்டா இதுக்கு தான் வந்திருக்கேன், நீ தான் சீக்கிரம் வந்திருக்க. சரி சரி, ஏதா சப்ப காரண சொல்லிட்டே இரு. பா, என்ன ஆடியன்ஸ், என்ன அட்மாஸ்பியர், ஆர்சிபி கப்படிங்கறத பார்க்க வந்த கூட்டம் மாதிரியே இருக்கே பா. பின்ன கூட்டம் இல்லாம இருக்கும், நீ விஷயமே தெரியாமங்க வந்து நின்னுட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸ். ஓ, கல்ச்சுரல்ஸா? 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 நாங்க மொத்தம் நாலு விதம். ஒண்ணு, சுத்தி சுத்தி போட்டா எடுப்பாங்க எருமை, அப்பதானே ஸ்டோரி போட்டா அது ஒரு பெருமை. ரெண்டு, எதுக்கு எடுத்தாலும் கத்துவான், அப்புறம் மறுநாள் தொண்டை வடிக்கிற தொண்டையை புடிச்சு சுத்துவான். மூணு, ஆடா நான் கல்ச்சுரல் சொந்தானாடா. இப்படியே தான் பேசிக்கிட்டே இருக்கு, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, கால்ல இருந்து நின்னுகிட்டே இருக்கேன். இப்ப என்ன, இப்பதான் வந்திருக்க, இவ்ளோ நேரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அகாடமிக்ஸ் அது இதுல போச்சு, இனிமே தான உண்மையான ஆட்டப்பட்டமே இருக்கு. சரி சரி, இருந்தாலும் மனுஷனா பிறந்தா பசிக்கும் இல்ல, சாப்பிடும் இல்ல. இப்ப என்ன, உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே? உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும் சமைக்க முடியுமே. எப்படிரா? நானே நல்லா தான் சமைப்பேன். ஏய், நீ நீலா சமைச்சா அதை நாய்க்கு தான் போய் கட்டணும். ஹலோ மிஸ்டர், அதனால தான் உங்களுக்கு கட்டறோம். ஓ, இப்படியே பேசிக்கிட்டே இரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குக்கும் ரெண்டு கோமாளியும் ஆந்த வேலை இருக்காங்க, அவங்க அதை வச்சு சமைச்சு சூப்பரா சாப்பிடலாம். நீ சரி சரி, இப்ப எப்படி இன்டர்வ் கொடுக்கிறேன் பாரு. என்னுடைய தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஜிடிஎன் கலை கல்லூரிக்கு வருகை தரும் புகழ். சரி சரி, அவங்க ஆண்டு வேலை இருக்காங்க. சரி சரி, ஃபர்ஸ்ட் தமிழ் கல்ச்சர் படி பரதநாட்டியம் வந்து ஸ்டார்ட் பண்ணிரோமா? ஸ்டார்ட் பண்ணிரலாமே. அக்கவுண்ட் ஓபன் பண்ண எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சவுண்ட் பத்தல. ஆரம்பிக்கலாங்களா? Let's welcome Yoga Valame from BNYS to perform பரதநாட்டியம் on stage.
ஆசைப்படுத்தணும். போன வாரம் வரையும் பிரியங்கா அக்கா கூட காம்பேரிங் பண்ணல எனக்கு ஒரு லக் இருந்துச்சு. போய் போய் இப்ப ஓம் கூட பண்ண வச்சேன். ஆ உருட்டு உருட்டு உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா உருட்டு. இது என்ன பிரமாதம்? போன வாரம் என்ன நேத்து வரைக்கும் நான் மாக்கா பண்ண கூட காம்பேரிங் பண்றதா இருந்துச்சு. என் கேரகா ஓங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஆயிரம் நரிசியம் நிறந்தது பாபா ராந்தகம். சரி சரி நாம இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா டைம் ஓடிடும். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கால கூப்பிடலாமா? இப்போ நம்ம பார்க்க போற பெர்ஃபார்மன்ஸ் செமி கிளாசிக்கல் டான்ஸ்.
மச்சினி கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன பார்த்து நச்சுன்னு கண்ணடிச்சான்.
Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. பிளான் பி வச்சிருக்கேன். என்ன பிளான்ரா? அவங்க தான் வரல, அவங்க லைட் வெர்ஷன்ஸ் வராங்கல்ல, அத பெர்ஃபார்ம் பண்றதுக்காண்டி தன்ராஜன் டீம் மிமிக்ரி பண்ண வராங்க. வதட்டே சொல்லு, 25 வருஷத்துக்கு முடாடி போடக்க போல அப்படியே திரும்பி வதட்டே சொல்லு. சுபா ஜிடிஎன் சொல்லி பேரை கேட்டாலே சுபா அதிரது இல்ல. ஒரு அருமையான நிகழ்ச்சி, நிகழ்ச்சியிலும் இது உண்மையான நிகழ்ச்சி, அது உண்மை இல்ல நண்ப? நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறதா இல்ல வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறதா நண்ப? அழகும் ஆடம்பரமும் இருந்த ஆயிரம் பேர் ஆசையா பழகுவாங்க நண்பா, அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட ஒண்ணு இருப்பாங்க. என்ன நண்பா, நான் அன்பா இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு கிடைச்ச இவ்வளவு பெரிய உறவுகள். கண்ணாமூச்சி கண்டு புடியாரு தெருக்க விடலாமா? இல்லை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. எப்போ யார் சொல்லப்படி பேயமாக இருக்குது தயசு மேக்க புதுசாக பார்க்குற முறைக்கு சரியா நாலு புண்டாட்டி கட்டி ஆண்டு அனுப்பிச்சுருக்காரு, சந்தோஷமா கிளாஸ் பண்ணுங்க. இப்போ யூ அருமை ஹோட்டல் வேலைக்கு ஆட்கள் தேவையா? ரூம் கிளீன் பண்ணட்டா? ரூம் கிளீன் பண்ணட்டா? நான் உள்ள வருவேன். ஏ சிட்டி சின்னலப்பட்டி நேத்தர்காடு சவுத்தர்காடு எல்லா ஏரியாவில நீ தான் நான் தாண்டி ஃபேமஸ். என் மாப்பிள்ள கை தட்டாத பூரா பேலுக்கு மாடு முட்டி தாண்டி சேவை இருப்பதே. என் மாப்பிள்ள அங்கே போற டபுள் கலர் சேமி ஐஸ் ஒரு பையில வாங்கி தர மாட்டேங்க, செம்பட்டி சின்னலப்பட்டி திண்டுக்கலேன். வாங்க தலைவர், நீங்க வாங்க. இல்ல பேதில போவோம், இது சோழ வேலையாவே செத்த பிள்ளை நார பிள்ளை. இல்ல ஆனந்து ஆனந்து செவடு போய்க்க காதே கேட்க முடியும், செத்த பிள்ளை எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி கடன் பேதில போவோம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சுல பேதில போவோம் செத்த பிள்ளை நார பிள்ளை. ஐயோ பாவா, என்ன பாவா இப்படி தூக்கி நிக்க வச்சீங்க? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் அப்படியே போறேன் பாவா. எல்லாருக்கும் வணக்கம், தாதா உங்க சூர்யா. ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம், அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு தன்னம்பயத்துக்கும் தலைகணத்துக்கும் நூலளவு தான் வித்தியாசம். என்னால முடியும்னா தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியும்னா தலைகணம். தலைகணத்தை தூக்கி போட்டு தன்னம்பிக்கையோட வளங்க ரபப்பம். ஆக உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே
ஓடை நடுமலரு உடையவள் புதுநிலம்பு அன்பு அமுது ஆக உங்க ஏரியால தண்ணிலாம் கரெக்டா வருதாமா? தம்பி ஆண்கள்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆக கொஞ்சம் ஆண்கள்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்க, நான் பெண்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக மக்களால் நான், மக்களுக்காகவே நான் இம்மண்ணலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்று மறைய மாட்டேன் என்று தனத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணாநமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நமம் என வாழ்க தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். When there is a rightness in the heart, there is a order in the nation, peace in the world. There is a peace in the world, there is a order in the nation. There is a order in the nation, it is a peace. நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். நோ வரங்க நோ, அத பார்த்தா டம்மி பீசா இருக்கே, பயங்கரமான ஆளா இருக்கேடா. விஜயனா போயிட்டாருப்பா. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க இப்போ நம்ம காலேஜில் வெறும் மூணு கெஸ்ட் தான் கூப்பிட்டு வரோன்னு, ஆனால் அங்கே தான் ட்விஸ்டே இருக்கு. நம்ம காலேஜ் நாலாவதா ஒரு ஸ்பெஷல் பர்சனை கெஸ்டாக கூப்பிடுறாங்க. யாருன்னு கெஸ்ட் பண்ண முடியுதா? கேட்கல. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் எல்லாருக்கும் தெரியும், அதை விட அவர் வாய்ஸ் இருக்கே அது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பாடுவார் பாருங்க, ஸ்டேஜில் ஏறல, பாட்டை விடுங்க, பாடிக்கிட்டே ஆடுவார் பாருங்க. அதுக்கு இல்லாத ஃபேன்ஸே இருக்க மாட்டாங்க. சரி, இப்படியே வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தா இன்னும் கடுப்பா இருப்பீங்க. லெட்ஸ் வெல்கம் தி கிரேட் சிட் ஸ்ரீராம். ஹலோ அண்ணே, சொல்லுங்க. அச்சச்சோ, அண்ணனுக்கு டேட் இல்ல, வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ஐயோ, இப்ப என்ன பண்றது? இதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்ல. ஆ சொல்லு, என்னது? சிட் ஸ்ரீராமால தான் வர முடியல. இப்ப சிட் ஸ்ரீராமோட சிஷ்ய பிள்ளை அரோமல் வந்து நமக்காக பாட்டு பாடி காட்ட போறாரு. லெட்ஸ் வெல்கம் அரோமல். One, two, three, move the knee.
ஒரு காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ காலம் போகும் எனில் உனை மன்னிப்பை கோருவே கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் துணையில்லாத உடலே Oh,
தேங்க்யூ. பாத்தியா, கேர்ள்ஸ் மட்டும் என்ன சும்மாவா பாடுறாங்க, அவங்களும் பவர் கொடுத்து பாய்ஸ்க்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குறாங்க பாத்தியா. சரி சரி, ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன், எல்லாரும் ஈக்குவல் தான், போதுமா? சரி சரி, இப்போ நம்ம குக்க வர சொல்லிரலாமா? குக்க வித் கோமாளிலயே குக்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. சரி சரி சரி, அவருக்கு சத்தம் கேட்கலையா? இன்னும் கொஞ்சம் சத்தமா. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஜி டென் வாய்ஸ் சொன்னாதான் வருவாங்களா? கம் ஆன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய், இது திருக்குறள். தன்னோட தாயவே சான்றோராக்கி பார்க்கணுன்றதான் அப்படின்னு நம்ம விசால் அண்ணனோட புது குரல். லெட்ஸ் வெல்கம் விசால். வணக்கம் திண்டுக்கல்.